உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 7/3/2024 சோபகிருது வருடம் மாசி மாதம் 25ஆம் நாள் வியாழக்கிழமை தேய்பிறை. இன்றைய திதி துவாதசி திதி. 1:20 வரைக்கும் இருக்கு, அதன் பிறகு திரையோதசி. இன்றைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். 1:03 வரைக்கும் இருக்கு, அதன் பிறகு திருவோணம். இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை இருக்கு. இன்றைய ராகு காலம் 1:30 முதல் 3 வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை இருக்கு. இன்றைய சூலம் தெற்கு, அதற்கான பரிகாரம் தைலம். இன்று மிருகசீலிடம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள் திருவோண விரதம், ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய பெருமாள் புறப்பாடு. இன்றைய பொது பலன்கள் கிணறு குளம் போர்வில் அமைக்க, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள, ஆடை ஆபரணம் வாங்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ குரு ராகவேந்திரரை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களை அணுகுமுறையை மற்றவர்கள் ரசனைக்கு ஏற்ப நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வீங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நிலை இருக்குது. அதே நேரத்தில் பொது காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்த அலைச்சல், டென்ஷன், கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது. எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களை ஆதரிப்பாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகள் தலைத்தூக்கும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். உறவினர்கள் நண்பர்களால் சங்கடங்கள் உருவாகும். வாகன பயணங்களில் கவனம் தேவை. வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. மனை வழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்களோடு கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய நிலை இருக்குது. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். அரசால் அனுகூலம் உண்டு. முக்கிய பெரும் அறிமுகம் நட்பும் கிடைக்கும். அதன் மூலம் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்ப வருமானத்தை உயர்த்த நீங்கள் முற்படுவீங்க. புதிய நட்பால் உற்சாகம் அடைவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் புதிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க. தாய் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தாய் மற்றும் உறவுகளால் தேவையற்றவின் பிரச்சனைகள் உருவாகும். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. வியாபாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த விருச்சிகராசிக்காரர்கள் இன்றைய நாள் குடும்பத்தினர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும். ஆடை ஆபரணம் சேரும். வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை ஆதரிப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது.
இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவியில் இருந்த மனக்கசப்பில் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. அதே நேரத்தில் எல்லா வகையிலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால பழைய கசப்பான சம்பவங்களை பற்றி யாரிடமும் பேச வேண்டாம். மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து தெரிந்து முடிக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். வாகன பயணங்களில் கவனம் தேவை. வாகனம் பழுதாகக்கூடிய சூழல் ஏற்படலாம். ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புகள் கரையும். வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். அதே நேரத்தில் எதிர்பாராத பணவரவு உண்டு. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வை காண்பி. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை ஆதரிப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி. வணக்கம்.